மணி தஸ் இந்தியன் ஏரியா பாப்புலேஷன் பாலிசின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான டெடிட்டோரியல் பாப்புலேஷன் வந்து லார்ஜாக ஸ்மாலான்னு பார்க்கக்கூடாது அது வந்து ஹெல்த்தியாக ஸ்கில்டாக ப்ரொடக்டிவானுதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேர்ல்டு லெவலில் வந்து அவங்களோட பாப்புலேஷனை குறைக்கிறதுக்காக ஒவ்வொரு கண்ட்ரிஸும் வந்து பாப்புலேஷன் பாலிசி கொண்டு வந்திருக்காங்க அதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சைனாவோட ஒன் செல்டு பாலிசி அதனால அங்கே எல்டர்லி பர்சன் வந்து அதிகமாக இருந்தாலும் ஃப்யூச்சரில் அவங்களோட எக்கனாமிக் குரத்து வந்து டவுன் கிரேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கனால மறுபடியும் அவங்க வந்து டூ சைல்டு த்ரீ சைல்டு பாலிசி வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க ரஷ்யாவிலாம் பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அங்கே வந்து யாரெல்லாம் பத்து குழந்தைக்கு மேலே எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து புனித அண்ணன் பட்டம் கொடுத்து வீடு காரில் அந்த மாதிரிலாம் ஒரு பாலிசியெல்லாம் கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி தான் இருக்குது சில கண்ட்ரிஸோட சுச்சுவேஷன் அப்படி இருக்கப்போ மறுபடியும் அவங்க சைனா வந்து ரெண்டாவது குழந்தை மூணாவது குழந்தை பெற்றுக்கலாம்னு சொன்னது கூட சொன்னால் அப்புறம் கூட அங்கே இருக்க மக்கள் வந்து அதுக்கு வந்து ஒத்துக்கலைங்கிற பாயிண்டே இல்லை சொல்லியிருக்காங்க ஆட்டோமேஷன் வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து புரொடக்டிட்டில் கொண்டு வரங்கிறப்ப நிறைய பேர்த்தோட வேலை தான் அதனால லாஸ் ஆச்சு சொல்கிறாங்க இந்தியாவில் லெசன் படி பார்க்கறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா டுவெல் பர்சன்டேஜ் பாப்புலேஷன் வந்து அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்து ஐம்பதில் பார்த்திங்கன்னா அஞ்சில் ஒரு பேர் வந்து அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கப்போ இங்கே வந்து டெமோகிராஃபி டிவிடன் வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு டிகேட்டுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது யங் பாப்புலேஷன் வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு டிக்கேட்டுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து வயசானவங்க மாறுறப்ப நம்மளோட எக்கானமி வந்து மறுபடியும் டவுன் கிரேட் ஆக சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த டெமோகிராஃபி டிவிடன் வந்து ஈஸியாக வந்து டெமோகிராஃபிக் டிசாஸ்டாக மாறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு கான்செப்ட் இருக்குது வேல்ட் லெவலில் ஃபெர்டிலிட்டி ரேட்டுன்னு சொல்லுவாங்க பெரு மதருக்கு எத்தனை குழந்தைங்க பறக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நைஜீரியாலலாம் பார்த்திங்கன்னா பெரு உமனுக்கு பார்த்திங்கன்னா ஏழு குழந்தைங்க ஆறு குழந்தைங்க இருக்கும் அங்கெல்லாம் ஃபெர்டிலிட்டி பார்த்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்க்கு மேலே இருக்கும் அப்படி இருக்கிறப்போ அவங்கலாம் வந்து இப்போ வந்து அதிகமாக ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு வராங்க இப்போ இந்தியாவிலே பார்த்திங்கன்னா சில ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு கீழே குறஞ்ச குறைஞ்சிருந்திருக்காங்க நம்மளோட ரிப்ளேஸ்மெண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஒன்று அதுக்கு கீழே நிறைய ஸ்டேட் வந்து அவங்களோட ஃபெர்டிலேட்டரை குறைச்சிருக்காங்க ஒரு நாலஞ்சு ஸ்டேட் மட்டும்தான் ரெண்டுலேருந்து மூணு வரைக்கும் இருக்காங்க அவங்களுமே சீக்கிரமே வந்து டவுன் கிரேட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கப்போ ஃபியூச்சரில் பார்த்திங்கன்னா இந்தியாவோட யங் பாப்புலேஷன் எங்கே இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் பீகார் எம்பி அப்போ அதிகமாக வந்து லேபர் சப்ளை பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட்லேருந்து வருங்கிறப்ப அவங்க வந்து ஒரு ஸ்கில்டு பர்சனாக இருந்தாங்கன்னா இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து லேபர் மார்க்கெட்டில் வந்து டாமினேட் பண்ணுவாங்கிற பாயிண்டே சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கப்ப இந்தியா வந்து ரெண்டாயிரத்துலேயே வந்து நம்ம பாப்புலேஷன் பாலிசி கொண்டு வந்தோம் ஸ்டேட் லெவல்லையும் பாப்புலேஷன் பாலிசி இருந்தாலும் நேஷ்னல் பாப்புலேஷன் தான் ஒரு சரியான பாலிசியாக இருக்குங்கிற பாயிண்ட்டே சொல்லியிருக்காங்க நிறையா மிஸ்கன்செப்ஷன் மித்தெல்லாம் பாப்புலேஷன் இஷ்யூவில் இருக்கப்ப அதனால வர பெனிஃபிட் இருந்தாலும் ஃப்யூச்சரில் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக பார்க்குறப்ப அதனால் வர ப்ராப்ளம் தான் நிறையா இருக்குங்கிறப்ப ஃபெர்டிலிட்டேட்டை வந்து ஒரு மெயின்டைனபுளான ஒரு ரேட்டாக வச்சுக்கிட்டால் எந்த பிரச்சனையும் வராங்கிற பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்கிறேன் தெரிஞ்சுக்கிறோம் பார்ப்போம் தேங்க்யூ